ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நான் மாடித்தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன். மாடித்தோட்டத்தோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து சில அறுவடை, அதாவது கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகாலாம் இருக்குது, அதெல்லாம் தான் எடுக்க போகிறேன். அப்போ அவங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப குப்பையும் குப்பையுமாக இருக்குது. பின்ன சில தொட்டிகள்லாம் வந்து மண்ணெல்லாம் காஞ்சி போய் முடிஞ்சு போன அந்த ரோஸ் செடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆனதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மாற்றிட்டு கொஞ்சம் பெருக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதுதான் அவங்களோட கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தக்காளி வந்துட்டு பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். எடுக்கும்போது நான் கொஞ்சமெல்லாம் எடுத்துட்டேன், எல்லாம் எடுத்திருக்கேன். அப்போ இனி கொஞ்சமெல்லாம் எடுக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி இதில் மாதிரி நிறைய எடுத்தாச்சு. குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. எடுக்கவே பயமாக இருக்குது, இப்படி உடஞ்சிருமோ செடி அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி குட்டியாக அழகாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தக்காளி. இதெல்லாம் தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அப்புறம் பச்சை மிளகாலாம் நிறைய வந்திருக்கு. இதில்லாம் பச்சை மிளகா இருக்குது நிறைய, அதெல்லாம் எடுக்க போகிறேன். இதில் பாருங்கள், இந்த தக்காளி இதிலே வந்து ரெண்டு விதமாக இருக்குது. தக்காளி ஒரே செடி தான் இது. இந்த தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக வருது. இதிலே இது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக. அது ரசம் தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தக்காளியில் நிறைய எடுத்து வச்சுருக்கணுமே. சரி, இதெல்லாம் எடுக்கும்போது அப்படி உங்களோட கூட காட்டிட்டு அப்படி எடுக்கலாம். கொஞ்சமெல்லாம் பெரிய தக்காளி, இதெல்லாம் கொஞ்சம் பழுத்தும் இருக்குது, கொஞ்சம் நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்குது. பின்ன நான் வந்து புடலங்காலாம் எடுத்தாச்சு, காய் நல்லா பெருசாக வந்து அதை எடுத்தாச்சு. அப்போ சரி, அதெல்லாமும் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எல்லாம் பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த குடமிளகாவும் வந்து நல்லா பெருசாக வந்தது. ரெண்டு எடுத்தாச்சு, இன்னும் ஒன்று இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு எடுத்துக்கலான்னு விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த அவரைக்காய் பாருங்கள், கோழி அவரைன்னு சொல்லுவா, பார்க்கவே டிஃப்ரென்ஸாக இருக்கு இல்லையா. அந்த அவரைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு, இதையும் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். ரோஸ் பூத்துருக்கு, நிறைய செடிகள்லாம் முடிஞ்செடுத்து பூத்து முடிஞ்ச செடிகள்லாமும் இருக்குது. நிறைய வேஸ்ட்டாக அதெல்லாமும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிடலாம் அப்படின்னு. நேற்றுக்கு கொஞ்சம் மழையாகவும் இருந்ததுனால கொஞ்சம் மோசமாகவும் இருக்குது. இப்போ எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி, அடுத்த மழை வரத்துக்குள்ளே. இது வந்து நான் விதைக்கி விட்டுருக்கேன் இந்த கத்திரிக்காய். இந்த ரோஸும் நல்லா பூத்துருக்கேன். இந்த டேபிள் ரோஸ் ரெட்டு எல்லோ பாருங்கள், எத்தனை பூ வச்சுருக்கு. இது பூத்து முடிஞ்சாச்சு. இது ரெண்டும் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்கிறது, இதுவும் பூத்துட்டுருக்கு. நம்மளோட இந்த அவரைக்காய் செடி மேலே ஏற்றி விட்டது நல்லா ஏறி சுற்றி நல்லா படர்ந்துருக்கு. இப்போ சீசன் இல்லை, இனிமேல் தான் சீசன் வரும், காய் இனிமேல் தான் வரும். இதோடு வரும்போது நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பெருக்கிட்டு பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு ரோஸ் செடி நான் வச்சுருந்தது. இங்கே எல்லாமும் இதெல்லாமும் நிறைய போயிடுத்து. இதெல்லாமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ரோஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு சின்ன செடியில். இது அழகாக இருக்குது. இதோடய பேர் எனக்கு மறந்து போயிடுத்து. இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதோட கூடவே இதுவும் வந்திருக்கு, மாற்றி எடுத்து தனியாக வைக்கணும். அதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, டேபிள் ரோஸ் இதில் இவ்வளோ எத்தனை கலர் அழகாக இருக்குது. ஓகே, எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி இருக்கு. நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாலாம் நம்ம எடுப்போம். இந்த பச்சை மிளகாலாம் எடுத்துடலாம். அது பாருங்கள், ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. எல்லாமே எடுத்துடலான்னு இருக்கேன். அப்புறமா வர்றதை நம்ம வச்சுக்கலாம். சின்னது பெருசு எல்லாமே ஒன்றா எடுத்துடலான்னு இருக்கேன். நிறைய மிளகா வந்திருக்கு. அது நிறைய செடி வச்சா நமக்கு வீட்டுக்கு தேவையானது நிறைய வந்துடும். என்கிட்ட இதில் ஒரு செடி இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அதுவும் நிறைய காய் வச்சுருக்கு. இப்போது இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். எடுத்துகிட்டு நான் உங்களோட காட்டுறேன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாலாம் எடுத்தாச்சு. அடுத்து இந்த தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ குட்டி குட்டி குட்டி, அதை நம்ம அதை நம்ம மிக்ஸ்டு தக்காளின்னு போட்டிருந்தோம் இல்லையா. அதில் இந்த குட்டியும் இருக்குது, அதில் கொஞ்சம் விதவிதமாக இருக்குது தக்காளி ஒன்று ஒன்று. இதிலே பாருங்கள், அதே செடியிலே இது இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்திருக்கு. இல்லாமல் கலந்த மாதிரி இருக்குது ஒரே செடியிலே. அதுக்கப்புறம் இந்த தக்காளியிலே பாருங்கள், இது ஒரு விதமாக இருக்குது. இந்த தக்காளி எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன். ரொம்ப குட்டியாக இருக்குது.
பறிக்கவே பயமாக இருக்குது, எங்கே பிஞ்சிருமோ சொல்லிட்டு அது மாதிரி கொண்டுக்கிட்டே இருக்கேன். அழகாக இருக்குது பார்க்க. சிலதெல்லாம் நான் எடுக்காதே ஒரு மாதிரியாக எடுத்து விட்டுட்டேன். நான் வீடியோக்காக போடலான்னு அப்படியே விட்டுடுவேன். வீடியோ எடுக்கும்போது தானே இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியும். அப்புறம் அப்படியே விட்டுடுவேன். அப்போ என்ன உங்களுக்கு எல்லாம் சிலதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி படுத்து பாருங்கள், உள்ளெல்லாம் விழுந்துடுது நிறைய. இந்த மாதிரி வீணாக போனதெல்லாம் அப்படியே அதிலே விதைக்கு போட்டுருவேன் நான். இதெல்லாம் வந்து அப்படியே பழுத்து இதுவாகவே போச்சு. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம விதையாயிடும்ல. ஃபுல்லாக எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து இந்த அவரைக்காகவும் நான் எடுத்துட்டேன். இதுவும் பிஞ்சிலே நம்ம சாம்பார் கூட வைக்கலாமே. இப்போ அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்தாச்சு. அடுத்து இந்த வாடின இலைகள்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு. இது வந்து மணத்தக்காளி கீரை தானே வந்தது. அப்போ சரி வரட்டும், கீரை மணத்தக்காளி கீரை என்கிட்ட இல்லை, சரி அது ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியே இது வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அல்லவா? அப்போ இது நம்ம சாதாரணமாக சாப்பிட்டாலே நல்லது. இதில் பாருங்கள் நிறைய பழம் வைக்கிறது, மணத்தக்காளி நிறைய வைக்கிறது. அப்புறம் இதுலேயும் வந்து அவரைக்காய் வச்சுருக்கு இப்படி பூச்சியெல்லாம் கூட வர்றது. இதில் அப்படியே விட்டோன்னா பூச்சி வர்றது. இதையும் எடுத்துருவோம். அப்புறம் இந்த வல்லாரை எல்லாமும் வந்துட்டு நிறைய இலையெல்லாம் பழுத்திருக்கு. கொஞ்சம் நல்லா தீபாவளி திறக்கு மாலையிலலாம் கூட நான் வராமல் விட்டுட்டேன். தண்ணி மட்டும் விட்டுட்டு போயிடுவேன். சரி இதெல்லாம் க்ளீன் பண்ண கொஞ்சம் முடியறதில்லை, வேலை திறக்கலை. எல்லாம் நிறைய வந்து பழுத்திருக்கு. இதெல்லாமும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இலைகள் எல்லாமும் வாட வாட அப்பப்போ நம்ம வந்து கட் பண்ணிடணும். எல்லா மாதிரி வாடி நிலையெல்லாம் அப்பப்போ எடுத்துடணும். இதான் புது இலை வரும், துளிர் வரும். மழைக்கால அளவாக தொளுத்துடும். அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்து க்ளீன் பண்ணணும் அப்பப்போ. அதான் இன்றைக்கி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாடி தோட்டம் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம மாடி தோட்டம் வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பெருக்கி கிருக்கி வாடின இலை எல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது நான் நவராத்திரியிலேருந்தே க்ளீன்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே இருந்தது எல்லாம். தான் வந்து எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் மண்ணெல்லாம் கலரி விட்டுருக்கேன். எல்லா தொட்டிக்கும் கலரி மேலே கொஞ்சம் மேலாக மண், சிலதெல்லாம் குறைவாக இருந்தது. அதிலெல்லாமும் எல்லாம் நிரப்பி போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வாடினது எல்லாமே எடுத்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்துட்டு கொஞ்சம் இங்கங்கே தொங்குறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணேன். இனி செடிக்கெல்லாம் தண்ணி விடணும். விட்டுட்டு கொஞ்சம் மண்புழு உரம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னும் ஒரு வாரம் பத்து நாளுக்கு மேலே ஆச்சு உரம் கொடுத்த செடிகளுக்கு. தண்ணி மட்டும்தான் விட்டுட்டு இருந்தேன் இடையில இடையில இடையில, கொஞ்சம் மழையும் இருக்கும். அப்போ இப்போ வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உரம் கொடு ஏதாவது கொடுக்கணும். கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் திருப்பி வர்றது. நான் எல்லாம் மிளகாய் எல்லாமே எடுத்தாச்சு. இதில் வந்து திருப்பி ரெண்டு மூணு கத்திரிக்காய் வச்சுருக்கு. இடையில இடையில அப்பப்போ வரும்போதெல்லாம் நான் எடுத்துருவேன். நீ தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான், இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது. இதெல்லாம் மட்டும் விட்டுருக்கேன். நிறைய பிஞ்சு இருக்குது அதில், இதில் இதுலேயும் நிறைய பிஞ்சு இருக்குது. பெரிய பெரிய மிளகாயெல்லாம் மட்டும் எடுத்துருக்கேன். இனி நான் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் இருக்குது, அதையும் வந்து போடலாம். இதுலேயும் வந்து வெள்ளரி பிஞ்சு குக்கும்பர் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இதில் உள்ளதெல்லாம் எடுத்தாச்சு, எடுத்து முடிஞ்சு அதனால் எடுத்துகிட்டேன் நான். வாடிப்பு எடுத்து எடுத்துகிட்டு இதிலெலாம் திருப்பி வந்து இந்த மிளகாய் செடி வச்சுருந்தேன், நாற்று வச்சுருந்தேன், அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அங்கே இங்கே இதிலெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் கிளறி விட்டுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி. இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கூட தண்ணியும் விட்டுட்டு உரம் போட்டுட்டு போகணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து இது அவரைக்காய் அவரைக்காய் நிறைய கிடச்சிருக்கு. இல்லை நிறைய எடுத்திருக்கேன். சாம்பார் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.